ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்துஸ் வழி. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஃபேக் ஐலாஷ் எப்படி ஒட்டுறதுன்னு பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கும் இது எப்படி ஒட்டணும்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஃபேக் ஐலாஷ் ஒட்டுறதுக்கு நான் என்னெல்லாம் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஐலாஷ் எடுத்திருக்கேன், ஒரு க்ளூ, அதுக்கப்புறமா ஒரு ஐலைனர் அண்ட் ஒரு ஐலாஷ் கலர். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட ஒரிஜினல் ஐலாஷை கர்ல் பண்ணிக்கணும். அதுக்கு இந்த மாதிரி இந்த கலர் எடுத்திருக்கேன், இதை எடுத்து கர்ல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேக்கேஜிங்கில் தான் எல்லா ஐலாஷும் வரும். ஸோ வந்துட்டு இதை இப்படி எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி இதை எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதை எடுத்ததுக்கு அப்புறமா இதில் வந்துட்டு ஒரு மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ அது வந்துட்டு நம்ம ஒட்டும்போது வெளியே தெரியும். அதுக்காக வந்துட்டு இதில் கொஞ்சமாக ஐலைனர் நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு இது ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு, தெரியுதா? ஓகே. அண்ட் இப்போ வந்துட்டு இதில் க்ளூ அப்ளை பண்ண போகிறோம். இந்த மாதிரி க்ளூ கிடைக்கும். ஸோ இதை வந்துட்டு இதில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இதை கொஞ்ச நேரம் காய விட்டுருங்க. இந்த க்ளூ வந்துட்டு வெட்டாக இருக்கும்போது நம்ம ஒட்டினோம்னா அது நம்மளோட ஒரிஜினல் ஐலாஷில் பட்டு அது எல்லாமே ரொம்ப நாஸ்தி ஆகிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. இது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா ஒட்டுங்க. அப்படி நம்ம ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒட்டினா கூட அது ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு வந்துட்டு ஒட்டும். ஸோ ப்ளீஸ் இந்த மாதிரி மட்டும் ஒட்டிடாதீங்க. ஃபஸ்ட்டு நான் காட்டும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்துட்டு அந்த க்ளூ வந்து ப்ளூ கலரில் இருந்திருக்கும். இப்போ வந்துட்டு அது அப்படி பிளாக்காகவே இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்துட்டு உங்கள் கண்ணில் ஒட்டுங்க இதை. ஸோ இப்போ வந்துட்டு நான் இதை என்னோடய கண்ணில் ஒட்டிக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் அப்ளை பண்ணிட்டேன், பாருங்கள். இது வந்துட்டு ஈஸியாக ஒட்டியாச்சு, ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சைட் கேப்லேயும் இன்னொரு ஐலாஷ்லேயும் வந்துட்டு நான் க்ளூ அப்ளை பண்ணி வச்சுட்டேன், பட் அது இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும். இது ட்ரை ஆனதுக்கப்புறமா இந்த சைடு கண்ணை ஒட்டலாம். இப்போ வந்துட்டு இதுவும் நல்லா ட்ரை ஆயிடுச்சு, இதையும் என்னோட இன்னொரு ஐயில் நான் ஒட்டிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த கண்ணிலையும் நான் ஒட்டிட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் வந்துட்டு நான் ஒரு ஸ்டெப் வந்துட்டு உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு மறந்துட்டேன், என்னென்னா நிறைய ஐலாஷ் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும் நம்ம கண்ணை விட. மேபி கண்ணு குட்டியாக இருக்கலாம், அல்லது ஐலாஷ் பெருசாக இருக்கலாம். அதனால வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு ஒரு சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் பக்கத்தில் வந்து காமிச்சிருக்க பாருங்கள் எப்படி இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு. இப்போ இதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரிமூவ் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸி. ஜஸ்ட் வந்துட்டு இந்த சைடில் பிடிச்சி இப்படி உள்ளமாக்க இழுத்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஸோ அவ்வளோதான் ரிமூவ் பண்ணுறது. அண்ட் இந்த கண்ணிலையும் நான் அதே மாதிரி ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணும்போது வலிக்கெல்லாம் செய்யாது, ரொம்பவே ஈஸியான ஸ்டெப் தான் ரிமூவ் பண்ணுறது.
இந்த வீடியோ இவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்துஸ்தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நான் வீடியோஸ் போட்டால். ஸோ உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் இந்து. பாய்.